வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் குன்னு. சித்தர்கள் ஜீவபீட தரிசனம் என்ற வரிசையில் இன்று நாம் காண இருக்கும் சித்தர் பீடம் சென்னை பெருங்களத்தூரை அடுத்த சதானந்தபுரத்தில் ஜீவசமாதியாகி வரும் அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் சித்தனடியார்களுக்கும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சதானந்த சுவாமிகளை பற்றி. தஞ்சை திருவிடைமருதூரில் 1800 புகைவண்டி நிலைய அதிகாரியாக பணிபுரிந்த காசிநாதன் தீவிர சிவபக்தராவார். ரங்கராயரின் மகனாக பிறந்த காசிநாதனுக்கு இந்த இயல்பான வாழ்க்கை மீது அதிருப்தி ஏற்பட்டு தமது வாழ்விற்கு வேறு ஏதோ இலக்கு அல்லது அர்த்தம் இருப்பதாக சொல்லிக்கொண்டே இருப்பாராம். நவசூத்திர வீட்டை நான் என்று அலையாமல் சிவசூத்திரத்தை தெரிந்தறிவது எக்காலம் என்று தேட ஆரம்பித்தவருக்கு ஒரு குருவின் துணை தேவைப்பட்டது. தெளிவுக்கான குருவை தேடிய போதுதான் காசிநாதனுக்கு தத்தாத்திரேய பீடத்தில் இருந்த அவதூத மௌன சுவாமிகளின் பிம்பம் மனதில் பிரகாசித்தது. அவரை தரிசித்ததும் சட்டென தெளிவு வந்துவிட்டது. அன்றே அவரிடம் சிஷியனாக சேர்ந்து துறவரம் பெற்று சதானந்த பிரம்ம குருதேவத என்ற தீட்சா நாமத்துடன் புதிய வாழ்வை தொடங்கி சதா காலமும் தியானத்திலேயே இருக்கலானார். சுவாமிகள் தியான வலிமையால் உச்சிக்கு கொண்டு வந்து அமுதம் பருகி தாகம் தீர்த்து ஸ்ரீமத் சதானந்த சுவாமியாக சிவனை அறிந்த சித்தராக மாறி துயரப்படும் மக்களின் கஷ்டங்களை தன் ஆசியால் கழுவிவிடும் ஆத்மாவாக அவதாரம் பூண்டார். தஞ்சையிலிருந்து சென்னை வந்த சித்தர் கன்னிமரா ஹோட்டல் அருகே கூவம் பாலத்தின் மேல் உட்கார்ந்தபடி இருக்கையில் அந்த வழியாக சோகத்தோடு போன தலைமை காவலரை பார்த்து நாராயணா என்று அழைக்கிறார். அறிமுகம் ஏதும் இல்லாத ஆண்டி கோலத்திலிருந்த இவருக்கு தன் பெயர் எப்படி தெரியும் என ஆச்சரியத்தில் தயங்கியபடியே ஐயா என்னையா அழைத்தீர்கள் என்று கேட்கையில், இன்றைக்குள் திருடர்களை பிடிக்காவிட்டால் உன் வேலைக்கு பாதகம் வரும் என்ற சோகத்தில்தானே இருக்க, கூபம் ஆற்றங்கரை முற்பதுரில் திருடிய நகைகளை பங்கு போட இருக்கின்றனர், நீ சக காவலருடன் போய் பிடி என்றதும் காவலர் நாராயணனுக்கு சந்தோஷம். அவர் வணங்கி சென்று திருடர்களை பிடித்தாராம். இவரே தற்போது உள்ள இடத்தில் ஆசிரமம் அமைத்து கொடுத்தாராம். ஒருமுறை சுவாமிகள் நவகண்ட யோகத்தில் இருந்திருக்கிறார். இதை பார்த்த பதறிய மக்களுக்கு, நான் தியானத்தில் இருக்கும் பொழுது குறைகளை சொல்ல ஆசி வாங்க வரும்பொழுது கைகளை தட்டி ஓசை எழுப்பிவிட்டு அல்லது ஓம் தத் சத் என்று சொல்லிவிட்டு வர வேண்டும் என்றாராம். ஒருமுறை சித்திரை மாத வெயிலின் காரணமாக மழை இல்லாததால் மக்கள் சுவாமிகளிடம் வந்து தங்கள் நிலங்களையும் பயிர்களையும் விடுவதாக முறையிட்டனர். சுவாமிகளின் அருளினால் மழை பெய்து ஏரி குளங்கள் நிறைந்தனவாம். 1922 தை மாதம் மகம் நட்சத்திரத்தில் ஜீவசமாதியான ஸ்ரீமத் சதானந்த சுவாமிகள் ஸ்ரீமத் சதானந்த சுவாமிகளின் ஆலயத்தில் சுவாமிகளின் 7 சிஷியர்களும் இங்கேயே அடக்கமாயிருக்கிறார்கள் என்பது தனிச்சிறப்பு. நவகண்ட யோகத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீபத் சதானந்த பிரம்ம குருதேவத சுவாமிகளின் 98 குரு பூஜை விழா வரும் 10/2/2020 அதாவது பிப்ரவரி மாதம் 10 திங்கள் கிழமை வந்து மிகவும் சிறப்பாக கொண்டாட இருக்கிறது. சித்தனடியார்களும் சிவனடியார்களும் கலந்து கொண்டு குருவருளை பெறுமாறு சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மற்றொரு ஜீவபீட தரிசனத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. வணக்கம்.
ஐயா வணக்கம். நாங்கள் சித்தர்கள் திருவடி அப்படிங்கிற ஒரு இணையதள வழிகாட்சியிலேருந்து வர்றோம். ஐயாவுடைய வரலாறு, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு, இந்த மடம் எப்படி செயல்படுது? இவருடைய வாழ்க்கை வரலாறு சித்திரமானது, வினோதமானது கூட. இவர் வந்து ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி திருவிடைமருத்துவர் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்த காலகட்டத்தில் அவருக்கு ஞான நிலை உருவாகி தத்தாத்திரியர் குருவாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட குருகுல வாசம் இருக்குது, குருதீட்சம் அப்படி இருந்திருக்கார். ஒரு பல காலங்கள் அவர் கூட வாசம் பண்ண பிறகு தனக்கு ஒரு இது முடிஞ்ச பிறகு தான் அவர் குருகுல வாசத்தை விட்டு வெளியில் வந்து உடனடியாக விஆர்எஸ் அப்ளை பண்ணி அந்த வந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வாங்கி வீட்டு மெம்பர் ஹெட் ஆஃப் தி மேண்ட் நீ உன் வழியை பாரு, நான் என் வழியை பார்க்கணும்னு சொல்லி தன் ஆன்ம நிலைமைக்குள்ளே வரணுங்கிறதுக்காக அவர் திருட மருந்துலேருந்து நேராக கிளம்பி மெட்ராஸ் சென்னை மாநகரம் வந்திருக்காரு. அப்படியே வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரத்து சித்திரப்படுத்தாங்கல்ல தங்கிக்கிட்டு அப்படியே மெட்ராஸ் உலாவிட்டு இருந்திருக்காரு. அப்படி அந்த மகான் அந்த உலாவியத்துக்கிற காலகட்டத்தில் மெட்ராஸில் டிராம் வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது தான், இன்றைக்கி ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த சாமி எவ்வளோ நாளும் மயிலாப்பூர்லேருந்து சிட்டிக்கு வரணும்னா இந்த டிராம் வண்டி வந்து போயிட்டு போகணும். இந்த இடத்தினுடைய உரிமையாளர் பேர் நாராயணசாமின்னு பேர். அவர் வந்து மெட்ராஸ் சிட்டியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஹெட் கான்ஸ்டபிள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் அவருடைய ஜூரி செக்ஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சர்க்கியூட் ஆஃப் இதில் ஒரு வீட்டில் திருட்டு போயிருக்கு. திருட்டு போனோம்னா அந்த திருட்டு போன மெம்பர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் காலம் திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருக்கு. அவங்க மேலே ஹை ஆஃபீஸருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. 1 ஃபைன் மானிங் அந்த மேலே ஹை ஆஃபீஸர் நாராயணசாமியுடைய ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி பப்ளிக்கன் கம்ப்ளைண்ட் வந்துருக்கு, ஒரு வாரத்துக்குள்ளே நீ திருட்டை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன், உனக்கு நான் மெமோ கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பாண்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அவங்க அவங்களுடைய ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. இந்த மென்டல் ஒரிஸோட நாராயணசாமியும் நாராயணசாமியோட ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் ஒருத்தரும் ரெண்டு பேரும் இப்போ ஹோட்டல் கன்னிமாரா ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அப்போது இந்த சதானந்த சாமி ரோட்டில் ஒரு ஓரமாக ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போது இந்த நாராயணசாமியும் இன்னொருத்தரும் இவரை தாண்டி அண்ணாண்ட போகும்போது சதானந்த சாமி ஏய் நாராயணா நாராயணான்னு மூணு கூப்பிட்டுருக்கார். உடனடியாக நாராயணசாமி நீங்கள் யார், என்ன, ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறதுக்காக நாராயணசாமிகிட்ட போகிறாராம். அப்போது சாமி நீ என்ன காரியத்துக்காக இன்ன இடம் தேடிக்கிட்டு போகிறவன் என்ன இடத்துல இருக்கான் போ அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாராயணசாமி அந்த ஸ்பாட்டா பிளேஸ் போயிருக்காராம். அப்படி போகும்போது அந்த திருட்டு போன சாமான்கள் வித்து நம்பர் திருநவங்க எல்லோரும் இருந்திருக்காங்க. அவங்கள பிடிச்சி கொண்டு வந்து ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க பிறகு அதுக்கு பிறகு தான் நாராயணசாமிக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பிரெயின் இந்த ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சரி நமக்கு வந்து அந்த இன்சிடெண்ட்டை ஒரு சொல்லியிருக்கார் மாதான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாராயணசாமி வந்து சதானசாமியை தேடுறார். வந்து இப்படியே இருக்கும் காலத்தில் ஒரு நாள் மெட்ராஸ் கவர்னர் வந்து சிட்டி விசிட்டுக்கு அலாட்மெண்ட் போட்டிருக்காரு. அப்போது நாராயணசாமி ஒரு டிராஃபிக் கண்ட்ரோலாக நின்றுட்டு இருந்திருக்காரு. அப்படி நிற்கும்போது அந்த நேரம் பார்த்து சதானந்த சாமி கிராம வண்டியில் சிட்டிக்கு வந்து மயிலாப்பூர் போயிருக்கார். அதான் நாராயணசாமி பார்த்துட்டார். உடனடியாக அவர் பின்தொடர்ந்து போய் சாமி அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், இன்னிலேருந்து நீங்கள் தான் எனக்கு குரு, நான் உங்கள்கிட்ட பிரதான சிஷியன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சாமி இவரும் உடன்பாடு ஆகிட்டாங்க. ஏ காலப்போக்கு ரெண்டு பேரும் தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. இது இப்படியே இருக்கும்போது அந்த சதானந்த சாமியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாராயணசாமிக்கு கல்யாணமாகி குழந்தைகள் இஷ்யூஸ் இல்லை. அதையும் நாராயணசாமி அவர்கிட்ட சொல்லியிருந்தா போது ஒரு நாள் வந்து அந்த நாராயணசாமியுடைய மிஸ்ஸஸ் வந்து போய் பார்த்துருக்காங்க. இப்போ அந்த அம்மா கையில் 3 உருண்டை சாப்பாட்டை கொடுத்து 3 குழந்தை பிறக்குமான்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 3 குழந்தை பிறந்து நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் மேலே ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு ஒரு ஹேண்டிகிராஃப்ட் அங்கஹீனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இந்த இப்படி எழுதும்போது அப்போ நாராயணசாமி என்ன பண்ணியிருக்காரு, சாமி என்னத்துக்கு நீங்கள்
மெட்ராஸ் சிட்டியிலே இப்படி உலாவிடுறீங்க, என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் ஆலப்பாக்கம்தான், அதனால் என்னோட வந்து தங்கிடுங்கன்னு சொல்லி சாமியை நாராயணசாமி கூப்பிட்டுருக்காரு. அவரும் உடன்பட்டு ஆலப்பாக்கம் வந்திருக்காரு. நான் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஓலை குடிசை ஒன்று போட்டு கொடுக்கணும் சாமியில் வாங்கின்னு சொல்லியிருக்காரு. இந்த சதானந்த சுவாமி வந்து நவகண்ட யோகம் பண்ணக்கூடிய மகாநாயகர். ஒரு நாள் அந்த ஓலை குடிசையில் அந்த யோக நிலையில் இருந்திருக்கார். அந்த வில்லேஜில் இருந்த மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தர் என்ன சாமியாரை காணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓலையை தூக்கி பார்த்துருக்காரு. அப்போ இந்த சாமி உடம்பு பார்த்து பார்த்தா இருந்திருக்கு. உடனே நாராயணசாமி கிட்ட போய், ஆகா உங்கள் சாமியார் யாரை பீஸ் பீஸாக வெட்டி போட்டாமான்னு சொன்னார். உடனே நாராயணசாமி பார்த்து வந்திருக்காரு. அதுக்குள்ளே ஒரு நார்மல் ஸ்டேஜ் ஆகி, இல்லைப்பா எனக்கு இந்த மாதிரியான ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாமி இந்த இடம் உங்களுக்கு ஒவ்வாது அப்படின்னு சொல்லி சாமியை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல தங்க வச்சு இந்த டோட்டல் ஆஃப் ஏரியா மேஜர் ஆஃப் போர்ஷன் நாராயணசாமி ஃபேமிலி இந்த ஆளை பார்க்கணும் ஃபேமிலி 4.5 ஏக்கரா டோட்டல் சாமி இங்கே வந்து தங்கிங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி சாமி இங்கே வந்து தங்கியிருந்திருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு குறுகிய காலத்தில் மழை பெய்யணும்னு சொல்லி சொல்லி மழை பெய்ய வச்சு மகான் சதானந்த சுவாமி அப்படிங்கிறது அந்த மக்களுடைய வரலாறு. அதே மாதிரி மழை கொஞ்சம் ரொம்ப அதிகமாக போச்சு, ஃப்ளட் ஆகி போச்சுன்னு சொல்லுவாங்களா, சரி போங்கப்பா வீடுகள் சொல்லும்போது மழை நின்றுடுமா, இப்படியெல்லாம் உள்ளது. அதே மாதிரி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த சாமியை நிவர்த்தி பண்ணி வைக்கிறாங்க. மேலும் மேலும் மக்கள் வந்து சாமிகிட்ட சேவாக்கியாக இருக்காங்க. சாமி வந்து 16/1/1922 தை மாதம் மக நட்சத்திரம் அன்னைக்கு இந்த இடத்துல ஜீவசமாதி ஆனாங்க. இதோட 97வது வருஷம் பூர்த்தி ஆகுது. இப்போ வரப்போகிற 10/2/2020 98வது குரு பூஜை. அதனால் ஒவ்வொரு மாதமும் இங்கே மக நட்சத்திரம் விசேஷம். அதனால் இந்த மகானுடைய வரலாறுகள் பல பேர்கள் பல விதம் கொண்டு போயிருந்தாங்க. அதில் உங்கள் டிவி பேர் என்னங்க? சித்தர்கள் திருவடி. சித்தர்கள் திருவடி டிவி மூலமாக மக்களை வருகை என்று வரவேற்கிறேன். நிறைய பேர் வர்றாங்க இல்லையா, ஐயாவோடைய தரிசிக்கு வர்றாங்க, ஆசி வழங்க வர்றாங்க. அப்படி இங்கே வந்தவங்களுடைய நிறைய குறைகள் எல்லாம் வந்து ஐயா தீர்த்துருப்பாங்க இல்லையா, அதை பற்றின அனுபவங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களே. அதாவது என்னுடைய நேரடி அனுபவத்தை சொல்லிடலாம் உங்களுக்கு. அதாவது ஒரு பெருங்கலத்தூர்லேருந்து பிடபிள்யூல ஒர்க் பண்ணார் ஒருத்தர், ரங்கநாதன் பேர். அவர் ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் சர்வீஸு, அவருடைய வறுமை கோட்டில் வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஒரே பையன், அந்த பையன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மேலே காலேஜ் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால அவர் டொனேட் பண்ணி ஃப்ரீ சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்டு பைக்கும் மொத்த பையனோட வந்து முன்னாடி என்ன குறையை சொல்லியிருந்தாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, சாமி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டு போனாங்க. போய் 15 நாள் கழித்து அவங்க ரெண்டு பேரும் வராங்க. பையனை அழைச்சிக்கிட்டு, என் பையன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டான், காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், சாமி அருள் பண்ணி எங்கள் காலேஜில் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி 1 மந்த் பேக்கு அந்த பையனுக்கு டைரக்டாக மெரிட்டில் சீட்டு கிடைச்சி அவன் போய் அட்மிஷன் ஆகி டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்காரு. அவங்களுக்கு ஆர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாரு சொன்னாங்க. மற்றொரு நிகழ்ச்சி என்னான்னா, ஒரு பையனுக்கு கல்யாணமே ஆகாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அவனும் பல நாள் வந்து இங்கே குறை சொல்லியிருந்தான். ஆமாம், என்கிட்ட இந்த மாதிரி சாமிகிட்ட சொல்லியிருக்கு பார்த்து சொல்லி சாமி பார்ப்பாங்க அப்படின்னு. இவன் மடத்துக்கு வந்துட்டு வியாழக்கிழமை மடத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அவன் வந்து அவங்க அம்மாட்ட பேசியிருந்தான். அப்போது முதல் முதல்ல ஒரு ஜாதகம் பார்த்துருக்காங்க, ஒரு அலைன்ஸ் பார்த்துருக்காங்க. அதே நேரம் அந்த அலைன்ஸ் செட் ஆகிடுச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பார்த்து பேசி கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அந்த பையனும் பொண்ணு மாப்பிள்ள எல்லாரும் வந்தாங்க. அதே மாதிரி பல பேர்கள் அவங்களுடைய மன கோரிக்கைகள் மன கஷ்டங்களை வந்து சாமி எடுத்துருக்காங்க. திரும்பி நிவர்த்தி ஆகி போச்சுன்னு சொல்லி அவங்களே வர்றாங்க. இந்த மக நட்சத்திரத்துக்கு நான் வந்து இந்த ஸ்பான்சர் பண்ணுறேன். இப்போது இதில் ஒரு வக்கீல் ஒருத்தர் அவர் சொன்னார், என் பையன் மெடிக்கல் சீட்டு கிடைக்கல மாமா அப்படின்னு கேட்டார். சரி பார்க்கலாங்க சாமிகிட்ட சொல்லுவீங்களோ அப்படின்னு சொன்னோம். திரும்பி சீனாவில் அந்த பையன் மெடிக்கல் சீட்டு கிடைச்சி போச்சுன்னு சொல்லிட்டு மக பூஜையை செஞ்சார்.
இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் மகம் செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வர்றவங்க இப்போ வர வரை பார்த்தீங்கன்னா மடத்துக்கு முத்து கூட்டம் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. இதுதான் மகானுடைய அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய மனம் பார்த்து கொடுக்கணும். பொறுத்த வரைக்கும் தன்னை விளம்பரப்படுத்துவதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, புரியுங்களா? எப்போதுமே தன்னை பார்க்க வரணும்னா கூட அவருக்கு பார்க்கணும் எண்ணம் இருந்தால் தான் அவர் மௌனமாக இருப்பாராம். அப்படி எண்ணம் இல்லைன்னு சொன்னால் கையை காட்டி போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க. அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2011 வரைக்கும் மடத்தை பற்றின நிகழ்ச்சி இந்த சரௌண்டிங் தெரியாமல் இருந்தது. இப்போ இப்போ தான் ஆல் ஓவர் வேர்ல்டு, புரியுங்களா, அந்த அளவுக்கு மக்கள் பிரபலியமாகி நிறைய பேர் வராங்க. அவங்க அவங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகுதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. சதானந்த சுவாமிகளுடைய பிரதான சிஷியராக வந்து இவங்க வந்து பிரம்மஸ்ரீ நாராயண சுவாமிகள் பற்றி கொஞ்சம் அவங்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது சித்தர்கள் ஞானிகளை தேடி சிஷ்யர்கள் தான் போவாங்க. ஆனால் இங்கே ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகானே வந்து தன்னுடைய பிரதான சிஷியனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இது இங்கே நடந்த உண்மை. அதாவது இந்த நாராயணசாமி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஹெட் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணியிருந்த காலத்தில் அந்த ஸ்டேஷன் சர்க்யூட் ஆஃப் லைன்ஸில் திருட்டு போனது அதை கண்டுபிடிக்க முடியாத இருந்து அப்போது ஒரு நாள் சாமியை அவர் சந்திக்கிற வாய்ப்பு ஏற்பட்டு இந்த திருடன் நேரத்தில் இருக்கான் போன்னு சொன்னது மகான் சதானந்த சாமி. அதே மாதிரி போய் அந்த திருடன்களோட சாமான்களுக்கு பிடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு நாராயணசாமிக்கும் சதானந்த சாமிக்கும் தொடர்பு உண்டாகி போன உடனே சாமிகிட்ட நாராயணசாமி சாமி இன்னிலேருந்து நீங்கள் குருவாயிட்டீங்கன்னா சிச்சை நாட்டுன்னு சொல்லி இதோடைய உடன்பாடு ஆகியிருக்கும். இது அப்படி புராதனம் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு பிறகு சாமியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாராயணசாமிக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லாத ஒரு மன வருத்தங்கள் குடும்பத்தில் இருந்திருக்கு. அதையும் சதானந்த சாமி நிவர்த்தி பண்ணி வச்சிருக்கிறார். அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சாமி குருநாதர் வந்து தன்னுடைய பிரதான சிஷியனை தேர்ந்தெடுத்துட்டு இந்த சதானந்த சுவாமி மடத்தில் மட்டும்தான் அந்த நாராயணசாமியினுடைய இடத்துலேருந்து தான் நாம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அவருடைய இதை பற்றி நம்ம ரிலே பண்ணுறோம். அவருடைய இடத்தினுடைய வலது பக்கம் அது இருக்கிறது வலது பக்கம் இருக்கிறது அவருடைய பையன் துளசிங் என்ன பேர். அவரும் அந்த அப்பாவுடைய ஆன்மீக தொண்டில் பூரணமாக தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இந்த மடத்தினுடைய வளர்ச்சிக்காக போராடி வாழ்ந்திருக்கார். பல ஆண்டு காலம் வளர்ச்சி அடைவிச்சிருக்கார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.